உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். இத்தனை வருஷமா நீங்க தான் என் அப்பா, இவங்க தான் என் பாட்டின்னு ஒரு நாள் கூட என் அம்மா என்கிட்ட சொன்னதில்ல. இப்ப கூட எங்க அம்மா சொல்லி எனக்கு தெரியாது. என்ன அப்புறம் எப்படி தெரிஞ்சதுன்னு பாக்குறீங்களா? நானும் அம்மாவும் பெங்களூர்ல தான் இருந்தோம். இப்போ 3 நாளைக்கு முன்னாடி நான் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது அம்மாவை காணோம். நானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன். அப்பதான் வீட்டுல யதார்த்தமா இந்த போட்டோவையும் உங்க அட்ரஸையும் பார்த்தேன். ஒருவேளை அம்மா உங்களதான் பார்க்க வந்திருப்பாங்களோன்னு தெரிஞ்சிட்டு போலான்னு வந்தேன். மத்தபடி உங்க கூட உறவு கொண்டாட ஒண்ணு நான் வரல. சரி, எங்க அம்மா இங்க வந்தாங்களா? ஏய், அவரு உன் அப்பா, இவங்க உன் பாட்டி. என்னமோ எதிர்கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க. நீங்க இதுல தலையிடாதீங்க. நான் எங்க அப்பான்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர்கிட்டதான் பேசிட்டு இருக்கேன். சிவகாமி, நீ கொஞ்சம் வாய் மூடிட்டு பேசாம இருக்கியா? என்னையே சொல்லுங்க. அம்மா, உன் பேர் என்னமா? சைத்ரா. சைத்ராவா? சைத்ரா, நல்ல பேரு. இத பாரு சைத்ரா, நானும் சந்திராவும் பொண்ணையும் உங்க அம்மாவையும் தான் இத்தனை வருஷமா தேடிட்டு இருந்தோம். கஸ்தரி ஏன் எங்களை விட்டுட்டு விலகி போனான்னு இப்ப வரைக்கும் எங்களுக்கு தெரியல. நான் கேட்டதுக்கு நீங்க என்ன பதிலே சொல்லல. எங்க அம்மா இங்க வந்தாங்களா இல்லையா சீக்கிரம் சொல்லுங்க, நான் கிளம்பணும். கிளம்பணுமா? மா, என்னமா இப்படி பேசுற? முதல்ல நீ வந்து உட்காருமா. நான் உன்ன இங்க உட்கார்ந்து பேச வரல. ப்ளீஸ் மா, சொன்னா கேளு. மாமா, இத பாரு, நீ என்ன திட்டினாலும் பரவாயில்ல. வயசுல பெரியவங்க அவங்க, அதுவும் உன் பாட்டி வேற. அவங்களை போய் உதாசீனப்படுத்திட்டு இருக்க. சிவகாமி, நீங்க இந்த விஷயத்துல தலையிடாதீங்கன்னு சொன்ன. சிவகாமியா? என்ன தெய்வ, இவ்வளவு திமிரு பிடிச்சவளா இருக்கா? சிவகாமி, நாங்க தான் பேசிட்டு இருக்கோம்ல, நீ கொஞ்சம் பேசாம அமைதியா நில்லு. சைத்ரா, தயவு செஞ்சு எங்கேயும் போகாதம்மா. இத்தனை வருஷம் கழிச்சு நீ எங்களுக்கு கிடைச்சிருக்க. உன்னை நாங்க மறுபடியும் எக்காரணத்தை கொண்டு தொலைக்க விரும்பலம்மா. நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே எங்க கூட இருந்துருமா. உங்க அம்மா எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு இடத்துக்கு தான் போயிருப்பாங்க. அவங்களை நானே போய் பார்த்து கூட்டிட்டு வந்துடுறேன். கண்டிப்பா அவங்க வந்துருவாங்கம்மா. அதான் சொல்றாங்கல்ல, வா. பெரிய இவ மாதிரி இங்கே நின்னு பேசிக்கிட்டு வா. ஹலோ, என்ன நடக்குதுங்க? தயவு செஞ்சு உள்ள போமா, மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம்மா. உள்ள போமா, போ போமா. வாமா, சும்மா வா. சந்திரா, நீ கொஞ்சம் என் ரூம்க்கு வா. போமா. என்ன விசுவாசம்? இப்பவே ஏன் முன்னாடியே இவ கழுத்துல தாலி கட்டுவியா? கட்டுடா, கட்டு. ஆனா
முன்னாடி நான் கண்டிப்பா உயிரோடவே இருக்க மாட்டாமா? என் பொணத்தை தாண்டி போய் நீ தாலி கட்டு. என் பையனை எப்படி வசியம் பண்ணி வச்சிருக்கடி நீ? சார், நான் தான் சொல்றேன்ல சார், அப்புறமும் ஏன் சார்? அம்மா, நீங்க இப்ப கூட அன்பரசே தப்பா புரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கீங்க. அன்பரசி என்னை விட்டு விலகிதாம போனா, ஆனா நான் தான் அவளை ஃபாலோ பண்ணி இங்க வரைக்கும் வந்தேன். ஆமா விஸ்வா, ஆமா, நான் எல்லாத்தையும் நம்பிட்டேன். அவ உன்னை இப்படி மயக்கி வச்சிருக்கான். அவ உன்னை மயக்கி வச்சிருக்கான்னு ஏன்டா உனக்கு புரியவே மாட்டேங்குது? அம்மா இல்லம்மா, அம்மா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? டேய் மேடம், என்ன மன்னிச்சிருங்க மேடம், இனிமே விஸ்வா சார பார்க்கவும் பேசவும் மாட்டேன். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஏய் பட்டிக்காடு, உனக்கு இது பத்தாதுடி, இன்னும் இருக்கு, வெயிட் அண்ட் சி. விஸ்வா என் கூட வா, எதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். என்ன யோசிக்கிறவா? சார் ப்ளீஸ் சார், போங்க சார். விஸ்வா வரப்போறியா இல்லையா? இப்போ அன்பு, இந்த பத்மா மேடம் ஏன்டா இப்படி இருக்காங்கன்னு தெரியல. இதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காத அன்பு, விடு. ஏதோ சொன்னியே பாத்தியா, நானும் விஸ்வா சாரும் செய்யறது கஷ்டம். இல்ல அன்பு, நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரம் ஒண்ணு சேருவீங்க. உங்களை அந்த முருக சேர்த்து வைப்பான், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.